இன்று 16வது ஜுசு நிறைவடைந்திருக்கிறது. அன்பானவர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இன்று ஓதப்பட்ட அத்தியாயங்களாகிய சூரத்துல் கஹ்ஃப் என்ற அத்தியாயம் ஓதி முடிக்கப்பட்டது. அதன் பிறகு சூரத்து மரியம் என்ற அத்தியாயம் ஓதி முடிக்கப்பட்டது. அதன் பிறகு சூரத்து பாஹா என்ற அத்தியாயமும் ஓதி முடிக்கப்பட்டது. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இன்று ஓதப்பட்ட சூரத்துல் கஹ்ஃப் என்ற அத்தியாயத்தில் பல விஷயங்களை சொல்கிறான். சூரத்துல் கஹ்ஃப் என்ற அத்தியாயத்தினுடைய சிறப்பு நமக்கெல்லாம் தெரியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒவ்வொரு நாளும், அதாவது ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை அன்று யார் இந்த சூரத்துல் கஹ்ஃப் என்ற அத்தியாயத்தை ஓதுவார்களோ அந்த வாரம் முழுவதும் அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள், அல்லாஹினுடைய பாதுகாவலிலே இருக்கிறார்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். சூரத்துல் கஹ்ஃப் என்ற அத்தியாயத்தினுடைய முந்திய 10 வசனங்கள், சில ஹதீஸின் அறிவிப்பிலே பிந்திய 10 வசனங்களை யார் மரணம் செய்து ஓதி கொண்டிருப்பார்களோ அவர்கள் தஜ்ஜாலினுடைய குழப்பங்களை விட்டும் பாதுகாக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். சூரத்துல் கஹ்ஃப் என்ற அத்தியாயம் ஒரு அற்புதமான அழகான ஒரு அத்தியாயம். அந்த அத்தியாயம் இன்று ஓதி முடிக்கப்பட்டது. அதே போல சூரத்து மரியம் என்ற அத்தியாயமும் இன்று ஓதி முடிக்கப்பட்டன. அதே போல சூரத்து தாஹா என்ற அத்தியாயம் ஓதி முடிக்கப்பட்டது. சங்கையானவர்களே, இன்று ஓதப்பட்ட சூரத்து தாஹா என்ற அத்தியாயத்தை பற்றி அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இப்னு கதீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த சூராவினுடைய தஃப்சீரின் துவக்கத்தில் இந்த ஹதீஸை பதிவு செய்கிறார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைப்பதற்கு 1000 வருடங்களுக்கு முன்பாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த சூரத்து தாஹா என்ற அத்தியாயத்தை ஓதினான். இந்த சூரத்து தாஹாவினுடைய இனிமையான போங்கை பார்த்துவிட்டு மலக்குமார்கள் ஆச்சரியப்பட்டவர்களாக சொன்னார்கள், எந்த உம்மத்தின் மீது இந்த சூரத்து தாஹா அருளப்பட்டதோ அந்த உம்மத்துக்கு சோபனம் உண்டாகட்டும், எந்த இதயங்கள் இந்த சூரத்து தாஹாவை மரணம் செய்து வைத்திருக்கிறதோ அந்த உள்ளங்களுக்கு சோபனம் உண்டாகட்டும், எந்த நாவுகள் இந்த சூரத்து தாஹாவை ஓதுகிறதோ அந்த நாவுகளுக்கு சோபனம் உண்டாகட்டும் என்பதாக மலக்குமார்கள் வாழ்த்துக்களை தெரிவித்தார்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அவ்வளவு இனிமையான ஒரு சூரா தான் சூரத்து தாஹா. இன்று ஓதப்பட்ட அந்த 3 சூறாக்களுமே ஓதுவதற்கு ரொம்ப இனிமையான சூறாவாகும். கண்ணியமானவர்களே, இந்த சூறாக்களிலே சூரத்து தாஹாவினுடைய கடைசி பகுதியிலே 124வது வசனத்தை அல்லாஹு தஆலா திக்ர் செய்வதை பற்றி சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் சொல்கிறான், வமன் அஅரல் அன் திக்ரி ஃபஇன்ன லஹு மஈஷதன் தன்கா வநஹ்ஷுருஹு யௌமல் கியாமத்தி அஅமா قال ربي لما حشرتني اعمى وقد كنت بصيرا. அல்லாஹ் சொல்கிறான், யார் என்னுடைய திக்ரை விட்டு மறந்தவர்களாக புறக்கணித்தவர்களாக இருக்கிறார்களோ ஃபஇன்னலஹு மஈஷதன் தன்கா அவர்களுக்கு நெருக்கடியான வாழ்க்கை இருக்கிறது, நிச்சயமாக அவர்களுக்கு நெருக்கடியான வாழ்க்கை இருக்கிறது. வநஹ்ஷுருஹு யௌமல் கியாமத்தி அஅமா, நாளை மறுமையிலே அவர்களை குருடர்களாக நாம் எழுப்புவோம். அவர்களை நாம் எழுப்புகிற போது குருடர்களாக நாம் எழுப்புவோம். கால ரப்பி லிம ஹஷர்தனி அஅமா, மனிதன் அல்லாஹ்விடத்திலே கேட்பான், என்னுடைய இரட்சகனே, லிம ஹஷர்தனி அஅமா, என்னை நீ ஏன் குருடனாக எழுப்பினாய், வக்கது குந்து பசீரா, நானோ உலகத்திலே பார்வை உள்ளவனாக இருந்தேன். அல்லாஹ் சொல்லுவான், கால கதா அலிக அத்தத்க ஆயாத்துனா ஃபனசீதஹா வக்கதா அலிக யௌம துன்சா, இந்த விஷயத்தை மட்டும் இங்கே கேட்க தெரிந்த உனக்கு உலகத்தில என்னுடைய அத்தாட்சிகளும் ஆயாத்துகளும் பல விஷயங்கள் உனக்கு வந்தன, ஆனால் இதே போலதான் நீ இதை பார்க்கின்ற விஷயத்தில் நீ குருடனாக இருந்தாய். எனவே அதாவது நானும் உன்னை மறந்துவிட்டேன். அந்த வசனங்களை ஓதுவதற்கும் அந்த வசனங்களை பின்பற்றுவதற்கும் நீ மறந்தவனாக இருந்தாய், எனவே உன்னையும் நான் மறந்துவிட்டேன், எனவே நான் உன்னையும் நான் மறந்துவிட்டேன், நீ மறக்கடிக்கப்பட்டவனாகி விட்டாய் என்பதாக அல்லாஹ் பதில் சொல்லுவான் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். கண்ணியமானவர்களே, திக்ர் என்பது ஒரு மூமினுடைய வாழ்க்கையில் இன்றியமையாத ஒன்று, கட்டாயமான ஒன்று. எந்த அளவிற்கு என்றால், உடலுக்கு ரூஹ் இருந்தால்தான், உடலுக்கு உயிர் இருந்தால்தான் அந்த உடலுக்கு பெயர் சொல்லப்படும். ஒரு மனிதருக்கு வந்து ஏதாவது ஒரு பெயர் சொல்லப்படுகிறது என்று சொன்னால், அப்துல் காதர், அப்துல்லா, அப்துல் ரஹ்மான் என்று பெயர் சொல்லப்படுகிறது என்றால்,
அதற்கு காரணம் என்ன? அவருடைய உடலுக்குள்ளே ரூஹ் ஓடிக்கொண்டிருக்கிறது, உயிர் இருக்கிறது. உயிர் இருந்தால்தான் அவரை பார்த்து அப்துல் ரஹ்மான் வருகிறார் என்று சொல்வோம். ஆனால் அதே சமயத்தில் உயிரற்ற ஒரு மையத்தாக மாறிவிடுகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவருடைய ஜனாசா வருகிறது, யாராவது சொல்லுவோமா அப்துல் ரஹ்மான் வருகிறார் என்று சொல்லுவோமா? யாராவது ஜனாசா வருகிறது, மையத்து வருகிறது என்றுதான் சொல்லுவோம். கண்ணியமானவர்களே, ரூஹு இருந்தால்தான் உடலுக்கு மதிப்பு. அது மட்டுமல்ல, ரூஹு இருந்தால்தான் அந்த மனிதனை பார்க்கும் மனிதர்கள் அவர்களை பார்த்து சிரிப்பார்கள், கை கொடுப்பார்கள், முஆனகா செய்வார்கள், அளவலாவார்கள், ஆனந்தமாக இருப்பார்கள். அந்த ரூஹு மட்டும் இல்லாமல் வெறும் உடலாக இருக்கக்கூடிய நிலையில் அந்த மனிதன் இரவு நேரத்திலே ஒரு தனி அறையில் கிடத்தப்பட்டிருக்கிறான் என்றால், அவனோடு நாம் ஒரு நாளாவது தனியாக அமர்ந்திருக்க முடியுமா? சற்று சிந்திக்க வேண்டும். ரூஹு இருந்தால்தான் மனிதனுக்கு மதிப்பு. எந்த அளவிற்கு என்றால், சொந்த பிள்ளையிடத்திலும் கூட, சொந்த மனைவியிடத்திலும் கூட, சொந்த பெற்றோர்களிடத்திலும் கூட உயிர் இருந்தால்தான் அந்த உடலுக்கு மரியாதை. அப்பொழுதுதான் அந்த உடலை பார்த்து பயப்பட மாட்டார்கள், பேசுவார்கள், அதாவது சிரிப்பார்கள். அதே சமயத்தில் உயிர் இல்லாமல் போய்விட்ட ஒரு மையத் ஒரு ரூமிலே போடப்பட்டது என்று சொன்னால், என் புள்ளதான பரவாயில்லை, நான் பக்கத்துல படுத்துக்கிறேன், இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா இருந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, தைரியமா சொல்ல மாட்டாங்க. இருக்கலாம், இந்த தைரியம் இருக்கலாம், ஆனா மனப்பூர்வமான ஒரு நிலை என்ன செய்யாது, ஏற்பட. சங்கையானவர்களே, எதற்காக சொல்லுகிறோம் என்றால், உடலுக்கு உயிர் தேவை, அதே போல நம்முடைய உள்ளத்துக்கும் உயிர் தேவை. உள்ளத்துக்கு உயிரை தருவதுதான் திக்ர் என்பது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், மத்தலுல் லதி யத்குரு ரப்பஹு வல்லதி லா யத்குரு ரப்பஹு மத்தலுல் ஹய் வல் மய்யித். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகிறார்கள், ஒரு மனிதனுக்கு உதாரணம் திக்ர் செய்யக்கூடியவன், திக்ர் செய்யாதவனுக்கு உதாரணம். ரெண்டு பேருக்கும் உதாரணம் என்னவென்று சொன்னால், உயிருள்ளவன் உயிரற்றவர்களுக்கு உதாரணத்தை போன்றே. உயிருள்ளவர்களும் உயிரற்றவர்களும் எப்படிப்பட்டவர்களோ, எப்படி வித்தியாசப்பட்டவர்களோ, அதே போலதான் யார் திக்ர் செய்கிறார்களோ அவர்கள் உயிருள்ளவர்களைப் போல, யார் திக்ர் அற்றவர்களோ அவர்கள் உயிரற்ற பிணத்துக்கு சமமானவர்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார். அருமையானவர்களே, திக்ர் என்பது அவ்வளவு முக்கியமானது. இஸ்லாமியர் முஸ்லிம்களுடைய வாழ்க்கையில், இஸ்லாத்தை சார்ந்து இருக்கக்கூடிய மனிதர்களுடைய வாழ்க்கையில் எல்லா நிலைகளிலும் திக்ர் என்பது அவசியம். திக்ர் இல்லாத நிலைகளே இருக்கக்கூடாது. பெண்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், நபியினுடைய மனைவிமார்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், மனைவிமார்களுக்கு அல்லாஹ் உபதேசம் செய்கிற போது சில முக்கியமான விஷயங்களை அல்லாஹ் சொல்லுகிறான், வக்கர்ன ஃபீ புயூதிக்குன்ன, உங்களுடைய வீடுகளிலே தங்கியிருங்கள், வீணான முறையில் சுத்தாதீர்கள், அறியாத முட்டாள்கள் சுத்துவதை போல நீங்கள் சுத்தாதீர்கள். வக்கர்ன ஃபீ புயூதிக்குன்ன வலா தபர்ருஜுன தபர்ருஜல் ஜாஹிலியத்தில் ஊலா, ஆரம்ப காலகட்டத்திலே அறியாதவர்கள் எப்படி சுத்தினார்களோ அதுபோல நீங்கள் சுத்தாதீர்கள். வலா தபர்ருஜுன தபர்ருஜல் ஜாஹிலியத்தில் ஊலா, வ அகிம்னஸ் ஸலாத, நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள், வ ஆத்தீனஸ் ஸகாத, இன்னும் ஸகாத்தை கொடுங்கள், வ அத்திஅல்லாஹ வ ரசூலா, நீங்கள் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் வழிபடுங்கள், வ அத்திஅல்லாஹ வ ரசூலா. அதற்கு பிறகு அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் திக்ர் செய்யுங்கள், மா யுத்லா ஃபீ புயூதிக்குன்ன, உங்களுடைய வீடுகளிலேயே உங்களுக்கு எது ஓதப்பட்டிருக்கிறதோ அதை நீங்கள் ஓதுவதன் மூலமாக அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்கள். வதுகுர்ன ஃபீ புயூதிக் வதுகுர்ன மா யுத்லா ஃபீ புயூதிக்குன்ன என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அப்போ அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த உபதேசங்களிலே முக்கியமான ஒன்றாக திக்ரையும் அல்லாஹ் எடுக்கிறான். முஸ்லிம்களுடைய பண்புகளை பற்றி அல்லாஹ் சொல்லுகிற போது, முஸ்லிம்கள் எப்படி எல்லாம் இருப்பார்கள் என்று சொல்லுகிற போது அல்லாஹ் சொல்கிறான், இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத்தி வல் முஃமினீன வல் முஃமினாத்தி வல் கானிதீன வல் கானிதாத்தி வஸ் ஸாதிகீன வஸ் ஸாதிகாத்தி வஸ் ஸாபிரீன வஸ் ஸாபிராத்தி வல் காஷிஈன வல் காஷிஆத்தி வல் முத்தசத்திகீன வல் முத்தசத்திகாத்தி வஸ் ஸாயிமீன வஸ் ஸாயிமாத்தி வல் ஹாஃபிதீன ஃபுரூஜஹும் வல் ஹாஃபிதாத்தி வத் தாக்கிரீன அல்லாஹ கதீரன் வத் தாக்கிராத்தி மற்றும் பெண்கள், பயபக்தியான ஆண்கள் பெண்கள், இன்னும் உண்மையான ஆண்கள் பெண்கள், இன்னும் பயபக்தி மிகுந்த அதாவது உள்ளச்சம் உள்ள ஆண்கள் பெண்கள், இன்னும் வல்முத்த சத்தியத்தீன வல்முத்த சத்தியகாத்தி, யார் அல்லாஹுக்காக செலவு செய்கிறார்களோ அத்தகைய ஆண்கள் பெண்கள், இன்னும்
நோன்பு வைக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் இப்படியே அல்லாஹ் சொல்லிக்கொண்டே வந்து கடைசியா அல்லாஹ் சொல்கிறான் அல்லாஹை அதிகமாக நினைவுபடுத்தக்கூடிய நினைவு கூறக்கூடிய திக்ர் செய்யக்கூடிய ஆண்கள் பெண்கள் இவர்களுக்கெல்லாம் என்ன இருக்கிறது அஅத்தல்லாஹு லஹும் அவர்களுக்கு அல்லாஹ் தயார் செய்து வைத்திருக்கிறான் மஃபிரதன் அதாவது பாவ மன்னிப்பை தயார் செய்து வைத்திருக்கிறான் வஜ்ரன் அலீமா மகத்தான நற்கூலியையும் அல்லாஹ் தயார் செய்து வைத்திருக்கிறான் அல்லாஹ் நமக்கெல்லாம் மஃபிரத்தையும் இன்னும் மகத்தான நற்கூலியையும் தயார் செய்து வைக்க வேண்டும் என்றால் அதற்கு என்ன தேவை நம்மிடத்திலே திக்ரும் தேவை கண்ணியமானவர்களே ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு மூமினுடைய வாழ்க்கை என்பது வாழ்க்கை மட்டுமல்ல அது வணக்கம் ஒரு மூமினுடைய வாழ்க்கை வணக்கமாக இருக்க வேண்டும் அதே சமயத்தில் ஒரு மூமின் சாதாரண ஒரு வாழ்க்கை வாழுகிறார் உதாரணத்துக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ரொம்ப சாதாரணமா நினைக்கக்கூடியது சொல்லுவதை கூட அசுத்தமாக நினைக்கக்கூடியது என்னன்னு சொன்னா நம்ம டாய்லெட்டுக்கு போறது நம்ம கழிவறைக்கு போறது இந்த கழிவறைக்கு போகும்போது கூட அல்லாஹ்வை நினைக்கணும் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் குபுதி வல் கபாயிஸ் அல்லாஹ்வை நினைக்கிறோம் அல்லாஹ்ட்ட துஆ கேக்குறோம் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் குபுதி வல் கபாயிஸ் யா அல்லாஹ் உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் அதாவது தீங்கு விளைவிக்கக்கூடிய ஆண் பெண் ஷைத்தான்கள் ஜின்களை விட்டும் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன் இது அல்லாஹ்வை நினைக்கிறோம் இந்த நினைக்கக்கூடிய இந்த விஷயத்தை கூட அல்லாஹ்வை திக்ர் செய்தவர்களாக நாம் இந்த காரியத்துக்காக வேண்டிய ஆரம்பம் செய்தோமையானால் இதுவும் இபாதத் இது இபாதத் டாய்லெட்டுக்கு போறது இபாதத் தாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இதுவும் இபாதத் தான் இதுவும் அல்லாஹுடைய வணக்க வழிபாடு ஆனால் அதே சமயத்தில் வணக்கத்தினுடைய தலையாய ஒரு விஷயம் எது தொழுகை வணக்கங்களிலே உயர்ந்த வணக்கம் எது தொழுகை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் திருடர்களிலே மோசமான திருடன் தொழுகையில் திருடக்கூடியவன் அப்படின்னா என்ன அர்த்தம் தொழுகையில எப்படி திருட முடியும் கண்ணியமானவர்களே ஒரு விஷயத்தை விளக்குவதற்காகத்தான் இதை சொல்ல வருகிறேன் என்னவென்று சொன்னால் வாழ்க்கையில் சாதாரண ஒரு விஷயத்தை அல்லாஹ்வை நினைத்து செய்கிற போது அது வணக்கமாக மாறுகிறது ஆனால் வணக்கங்களிலே உயர்ந்த வணக்கத்தை கூட அல்லாஹ்வை மறந்து செய்கிற போது அது மட்டமாக மாறிவிடுகிறது அது வணக்கமாக இருக்காது அல்லாஹ்வை நினைப்பதால் தான் குனிந்து நிமிர்வது வணக்கமாக மாறுகிறது அல்லாஹ்வை நினைக்கவில்லை என்று சொன்னால் எத்தனை முறை குனிந்து எந்து நிமிர்ந்தாலும் எத்தனை தடவை நம்ம தலையை போட்டு தேய்தேன்னு தேய்ச்சி கார்பெட்டை தேய்ச்சி முடிச்சிட்டாலும் நம்முடைய தலை தேஞ்சி அடையாளம் வந்துட்டாலும் அது வணக்கமா இருக்காது அது வணக்கமா இருக்காது நம்ம நினைக்கலாம் அதாவது அடிக்கடி சைதா செஞ்சு தழும்பு விழுந்தவர்கள்லாம் ரொம்ப பாக்கியசாலிகள் பெரிய சாலிகீன்கள் அப்படின்னு நினைக்கலாம் அப்படி அல்ல அந்த தொழுகையிலே அல்லாஹ்வை பற்றிய திக்ர் இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக அது வணக்கமே இல்லை அது வணக்கமே இல்லை அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் திருடர்களிலே மிக மோசமான திருடன் தொழுகையில் திருடக்கூடியவன் யார் ரசூலுல்லாஹ் தொழுகையில் எப்படி திருட முடியும் தொழுகையில் எப்படி திருட முடியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அல்லாஹ்வினுடைய உள்ளச்சத்தோடு தொழாதவன் ருக்கு சுஜூத் செய்கிற போது அவசர அவசரமாக செய்யக்கூடியவன் அதிலே குஷூ ஹுலு இல்லாதவன் பணிவு இல்லாதவன் அல்லாஹ்வினுடைய அச்சம் இல்லாதவன் தான் ருக்கு சுஜூதை சரியாக செய்யாதவன் தான் தொழுகையில் திருடக்கூடியவன் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார் காரணம் என்னன்னு சொன்னா மனுஷனுடைய பொருளை ஒருத்தர் திருடுறான்னு சொன்னா அந்த திருடனை ஓரளவு என்ன செய்யலாம் லிஸ்ட்ல சேர்க்கலாம் காரணம் என்னன்னா மனுஷன் தானே நாளைக்கு தௌபா செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆனா அல்லாட்டையும் மோசடி பண்றா பாருங்க ருக்கு செய்யற மாதிரி செஞ்சுக்கிட்டு வேற எங்கேயோ நினைக்கிறது சுஜூ செய்யற மாதிரி செஞ்சுக்கிட்டு அல்லாஹ் நம்மளுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கக்கூடிய நேரம் எது சஜிதா செய்கின்ற நேரம் அந்த சஜிதாவை கடந்துட்டு வேற விஷயத்த கற்பனை பண்றது அப்ப அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ்வுடைய விஷயத்துல அவன் ஏமாத்துறான்னு அர்த்தம் அப்ப இந்த ஏமாற்றுதல் என்பது மிக மோசமான ஏமாற்றுதல் இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார் எனவே திக்ர் என்பது சாதாரண காரியத்தில் இருந்தால் அதுவும் இபாதத்தாக மாறுகிறது திக்ர் என்பது உயர்ந்த இபாதத்தில் இல்லை என்றால் அதுவும் சாதாரணமான மோசமான விஷயமாக மாறிவிடுகிறது கண்ணியமானவர்களே திக்ர் என்பது ரொம்ப அவசியம் நாமெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் முஆதிபுன் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வார்கள் யமன் தேசத்துக்கு வழி அனுப்புகிற போது கவர்னராக ஆக்கிய வழி அனுப்புகிற போது நிறைய உபதேசங்களை செய்தார் நிறைய உபதேசங்களை செய்தார் அது மட்டுமல்ல நபி அவர்களுக்கு கொடுத்த முக்கியத்துவம் எந்த அளவிற்கு என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய வாகனத்தை பிடித்தவர்களாக நடந்தே போகிறார்கள் மதீனாவினுடைய கடைசி எல்லை வருகிற வரை கடைசி எல்லை வருகிற வரை முஆதிபுன் ஜபல் ரலியல்லாஹுவர்களை அழைத்துக் கொண்டு அந்த வாகனத்தை பிடித்தவர்களாக நடந்தே போகிறார்கள் போற வழியெல்லாம் உபதேசம் செய்கிறார்கள் அந்த உபதேசத்தை பத்தி எல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அந்த முஆதிபுன் ஜபல் ரலியல்லாஹுவன் அவர்கள் அந்த பயணத்திலே விடைபெற்று போன பயணம் தான் கடைசி பயணம் அதுக்கு பின்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கல கண்ணியமானவர்களே எனவே அவர்களுக்கு சொல்லப்பட்ட அந்த உபதேசங்கள் ரொம்ப முக்கியமானதாக கருதப்படுகிறது இந்த நிலையில்
மாதிபுன் ஜபல் ரலியல்லாஹு சொல்லி காட்டுகிறார்கள், இன்ன ஆகிர கலாமின் ஃபரக்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் பிரிந்து வருகிற போது நபி அவர்களை எனக்கு சொன்ன வார்த்தைகளிலே கடைசி வார்த்தை என்னவென்று சொன்னால், நபியை பார்த்து நான் கேட்டேன், ஐயுல் அமாலி அஹப்பு இலல்லாஹி யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், அல்லாஹுக்கு ரொம்ப பிரியமான அமல் எது எனக்கு சொல்லித்தாங்க, இவ்வளவு நேரம் உபதேசம் பண்ணீங்க, ஆனா நான் ஒரு விஷயத்தை கேட்கிறேன், ஐயுல் அமாலி அஹப்பு இலல்லாஹி யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், அல்லாஹுக்கு ரொம்ப பிரியமான அமல் எது, அதை எனக்கு முதல்ல சொல்லித்தாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நனைந்திருக்கக்கூடிய நிலையில் நீ இறப்பை தழுவுவதுதான் அமல்களிலே மிக சிறந்த அமல் அல்லாஹ்விடத்திலே என்பதாக ரசூலுல்லாஹி சொன்னார். கண்ணியமானவர்களே, எப்படி வாழ்ந்தோம் என்பது பெரிய முக்கியமான விஷயம் அல்ல, இறப்பின் சமயத்தில் நாம் எந்த நிலையில் இருந்தோம், இதுதான் ரொம்ப முக்கியம், இதுதான் ரொம்ப முக்கியம். ஜுனைதுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பெரிய மகான், அவர்களை பற்றி நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த மகானுக்கு முன்பாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள், லக்கினு மௌதாக்கும் பிலா இலாஹ இல்லல்லாஹ், இறந்து போகக்கூடிய மனிதர்களுக்கு முன்பாக நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ்வை நீங்கள் ஞாபகப்படுத்துங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த வகையிலே யாராவது இறந்து போவதற்காக, அதாவது சக்கராத்தினுடைய நிலையில இருக்கிறார்கள் என்றால், அவர்களுக்கு முன்னால போய் உட்கார்ந்துட்டு, அதாவது தோல்பூஜத்தை இப்படி தடவி கொடுத்து மேல தட்டி கொடுத்து லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க, இப்படி சொல்றது இல்ல தல்கீன் என்பது, மாறாக அவங்களுக்கு முன்னால உட்கார்ந்து அவங்களுடைய காது விளங்குற மாதிரி லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், சக்கராத்தினுடைய அவதி இருக்குதே, கஷ்டம் இருக்குதே, கடுமையானது, இந்த நிலையில அவங்கள்ட்ட முன்னால போய் நின்றுகிட்டு நோண்டி பக்கத்துல தொந்தரவு பண்ணி களிமா சொல்லுங்க, களிமா சொல்லுங்க, நம்ம சொன்னோம்னு வச்சுக்கிறங்க, சொல்ல முடியாது போய் அப்படின்னு வச்சுக்கிறங்க, காஃபிரா போயிடுவார், காஃபிரா போயிடுவார், அது பெரிய மோசமான ஒரு நிலைமை. அதனால லட்டினு ஞாபகப்படுத்துங்கள், எடுத்து கொடுங்கள் மௌத்தாக்கு, உங்களுடைய மௌத்தாக்களுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ்வை சொல்லுமாறு நீங்கள் எடுத்து கொடுங்கள், ஞாபகப்படுத்துங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அந்த வகையிலே ஜுனைதுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கடைசி நேரத்திலே அவர்கள் படுத்த படுக்கையாக இருக்கிறார்கள், அவர்களுக்கு முன்பாக சொல்லப்படுகிறது லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ். அவங்க பிறண்டு படுத்து கிடந்தவங்க திரும்பி பார்த்து கேட்டாங்க, எதுக்காக வேண்டி இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை சொல்றீங்க, உங்களுக்கு ஞாபகப்படுத்துறோம் சொன்னாங்க, ஒரு நொடி பொழுதாவது நான் லா இலாஹ இல்லல்லாஹ்வை மறந்ததில்லை, ஒரு நொடி பொழுதாவது நான் லா இலாஹ இல்லல்லாஹ்வை நான் மறந்ததில்லை, எனக்கு ஏன் நீங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும், மறந்தால் தானே ஞாபகப்படுத்த வேண்டும், நான் மறப்பதில்லை என்பதாக சொன்னார். கண்ணியமானவர்களே, இது பெரியார்களுடைய நிலைமை. கண்ணியமானவர்களே, திக்ரை எந்தெந்த நிலையில் நாம் நினைக்க வேண்டுமோ அந்த நிலையில் கூட மறந்திருக்கிறோம், நம் தொழுகையைப் போல, நம்முடைய தொழுகையைப் போல, நோன்பினுடைய நிலையைப் போல, ஜக்காத்தை போல, ஜக்காத்திலே முகஸ்துதி விளையாடுகிறது, நோன்பு காலத்திலே அதற்கான தயாரிப்புகள் விளையாடுகின்றன, இந்த தொழுகையினுடைய நேரம் கற்பனையிலே உலாவுகின்றன, இப்படி வணக்கங்கள் எல்லாம் திக்ரை விட்டும் சீரழிந்து போய் கொண்டிருக்கின்றன, வணக்கங்கள் அனைத்திலும் வர வேண்டும், இதுதான் ஒரு முஸ்லிமினுடைய வாழ்க்கையாக அமைய வேண்டும். கண்ணியமானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால்தான் சொன்னார்கள், முஹாதை பார்த்து, முஹாதே, வணக்கங்களிலே மிக சிறந்த வணக்கம் அல்லாஹ்விடத்திலே பிரியமான வணக்கம் என்னவென்றால், அன் தமூத்த வலிசானுக்க ரத்துபும் மின் திக்ரில்லாஹ், உன்னுடைய நாவு அல்லாஹ்வினுடைய திக்ரினால் நனைந்திருக்கக்கூடிய நிலையில் உன்னுடைய இறப்பை சந்திப்பதுதான் அல்லாஹ்வுக்கு பிரியமான அமல் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். கண்ணியமானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், என்னை மேராஜுக்கு அழைத்து சென்ற சமயத்திலே பின்னால் வரப்போகின்ற நிகழ்ச்சிகள் பல எனக்கு காட்டப்பட்டன. அப்படி காட்டப்பட்ட விஷயங்களிலே ஒன்று என்னவென்றால், ஒரு மனிதர் ஒரு முத்து மேடையின் மீது அமர்ந்திருக்கிறார், அதனுடைய ஒளி வெள்ளம் இருக்கிறதே, அந்த ஒளியினால் பிரகாசத்தினால் அந்த அரிஷினுடைய ஒளியை கொண்டு மூடப்பட்டவராக இருக்கிறார். அரிஷுக்கு நெருக்கமாக ஒரு மனிதர் குதூகலமாக, சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக ஒரு ஒளியினால் ஆன மின்பர் மேடையின் மீது, ஒரு மேடையின் மீது, முத்து மேடையின் மீது அமர்ந்து சந்தோஷமாக இருந்து கொண்டிருக்கிறார். அவரிடத்தில், அவரை பற்றி நான் அல்லாஹ்விடத்திலே கேட்டேன், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அவர்களிடத்திலே கேட்டேன், ஜிப்ரீலே, மலக்குன், இவர் என்ன மலக்கா, இவர் யார், இவர் என்ன இவ்வளவு பெரிய அந்தஸ்திலே இருக்கிறார், எல்லோருமே கேள்வி கணக்கை பற்றி அச்சப்பட்டு கொண்டு பயந்து கொண்டு இருக்கின்ற நிலைமையில் அல்லாஹினுடைய அரிஷினுடைய ஒளியை கொண்டு உள்ள ஒளியினால் மூடப்பட்டவராக சந்தோஷமாக இருக்கிறாரே, இவர் யார், அகுவ மலக்குன், இவர் என்ன மலக்கா என்று கேட்டேன். அவர் சொல்லப்பட்டது, இல்லை, இவர் மலக்கும் அல்ல, அகுவ நபியும் அல்லது இவர் நபியா, இவர் நபியா என்று கேட்டேன். அப்பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இவர் மலக்கும் இல்லை, நபியும் இல்லை. அப்படி என்றால் யா,
அப்படி என்றால் இந்த மனிதர் யார் என்று கேட்கப்பட்டது. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சொல்லப்பட்டது, ஹாதா, இந்த மனிதர் யார் என்று சொன்னால், ரஜுலும் கான ஃபி துன்யா ரத்தபு மின் ரத்தபு மின் திக்ரில்லாஹ், இவருடைய வாழ்க்கை உலகத்திலே எப்படி இருந்ததென்றால் அல்லாஹினுடைய திக்ரினால் அவருடைய நாவு சதாவும் ஈரமாகிக் கொண்டே இருந்தன. அல்லாஹினுடைய திக்ரினால் நாவு எப்பொழுதும் அசை போட்டுக் கொண்டே இருந்தன. அது மட்டுமல்ல, வக்கல்புஹு முஅல்லக்கும் பில் மசாஜித், அவருடைய உள்ளம் எப்பொழுதுமே மஸ்ஜிதுகளினுடைய தேட்டத்திலேயே இருக்கும். அது மட்டுமல்ல, வலம் யஸ்தஸிப்பலி வாலிதைஹி, இவர் ஒருபோதும் தன்னுடைய பெற்றோர்களை திட்டக்கூடியவராக இருக்கவில்லை. பெற்றோர்களை இவர் ஒருபோதும் திட்டக்கூடியவராக இருக்கவில்லை. இந்த மூன்று தன்மைகள், ஒன்று அவரிடத்திலே திக்ர் இருந்தது, இரண்டாவது பள்ளியினுடைய தொடர்பு இருந்தது, மூன்றாவது பெற்றோர்களுடைய மரியாதை இருந்தது. இந்த மூன்று தன்மைகளும் தான் அரிசியினுடைய ஒளிவெள்ளத்தில் மூழ்கி சந்தோஷமாக இருப்பதற்கான காரணமாகும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லப்பட்டது. கண்ணியமானவர்களே, அந்த அந்தஸ்து நமக்கு கிடைக்க வேண்டும் என்ற ஆசை நமக்கு வேண்டும் இல்லையா? அப்படி என்றால் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹினுடைய விக்கர் நம்மிடத்திலே வர வேண்டும். கண்ணியமானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த ஹதீத் மேலே சொல்லப்பட்ட ஹதீத், இப்னு அபி துன்யா என்ற ஹதீத் கிதாபிலே பதிவு செய்யப்பட்டது. இந்த ஹதீத் அஹ்மதிலே வருகிறது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா ஷைஉன் அஞ்சா மின் அதாபில்லா மின் திக்ரில்லா, அல்லாஹினுடைய அதாபை விட்டும் காப்பாற்றக்கூடிய விஷயங்களிலே மிக உயர்ந்த விஷயம் என்னவென்று சொன்னால் திக்ர் இல்லா, அல்லாஹுடைய திக்ர் தான். அல்லாஹுடைய திக்ரை விட ஒரு உயர்ந்த விஷயம், அல்லாஹுடைய அதாபை விட்டும் காப்பாற்றக்கூடிய ஒரு உயர்ந்த விஷயம் வேறு எதுவுமே இல்லை என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அபூ சயீதுல் குதிரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அஃதலு தரஜத்தி இன்தல்லாஹி யௌமல் கியாமா, நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே அந்தஸ்தால் உயர்ந்த ஒரு இபாதத் எது, உயர்ந்த அந்தஸ்தை கொடுக்கக்கூடிய இபாதத் எது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அத்தாகிரூன் அல்லாஹ கதீரா, யார் அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்கிறார்களோ அவர்கள்தான் அந்தஸ்தால் உயர்ந்தவர்களாக இருப்பார்கள் என்பதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அப்பொழுது சஹாபாக்கள் கேட்டார்கள், யார் ரசூலல்லாஹ், வமினல் காசி ஃபி சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் செய்கிறாரே, அவரை விட இவர் உயர்ந்தவரா என்று கேட்டார்கள். அவரை விட இவர் உயர்ந்தவரா என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வலவு துரிப பி ஸைஃபிஹி ஃபில் குஃபாரி வல் முஷ்ரிகி, காஃபிர்கள் முஷ்ரிக்களுடைய கூட்டத்திலே பூந்து அவர் என்ன செய்கிறார், சண்டையிடுகிறார். ஹத்தா யன் கஸிர, கடைசியாக அவருடைய எலும்புகள் முறிக்கப்படுகின்றன. வயஹ்லபு தமன், அவருடைய மேனியெல்லாம் இரத்தம் தோய்ந்து காணப்படுகிறது. லகான தாகிரூன் அல்லாஹ கதீரா, இப்படி இருந்தாலும் அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடியவர் தான் சிறந்தவர். அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடியவர் தான் சிறந்தவர். காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒரு மனிதர் போர்க்களத்திலே புகுந்து சண்டையிட்டு மேனியெல்லாம் இரத்த கலரிகளாக மாறி அவர் இறந்து போகிறார் என்றால் அவரிடத்திலும் திக்ர் இருந்தால்தான் அந்த இபாதத் சிறந்தது. திக்ர் இல்லைன்னு வச்சுக்கிறீங்க, அந்த இபாதத்தும் சிறந்தது இல்லை, ஒன்றும் இல்லாம போயிடும். கண்ணியமானவர்களே, எனவே அல்லாஹ்வுடைய திக்ர் தான் எல்லாவற்றுக்கும் அடிப்படை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஐந்து விஷயங்களை வஹி அறிவிக்கிறான். இதை மக்களுக்கு சொல்லுங்கள், பனு இஸ்ரவேலர்களுக்கு சொல்லுங்கள் என்று அல்லாஹ் வஹி அறிவித்தான். ஒரு நாள் ஆச்சு, ரெண்டு நாள் ஆச்சு, யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் சொல்லல. இதை மக்களுக்கு, மக்களை எல்லாம் ஒன்னா கூட்டி சொல்லவே இல்லை. இந்த நேரத்துல வேற ஏதோ வீட்டு வேலையா இருந்திருப்பாங்க போல நினைக்க கூடாது. அவங்க என்னைக்குமே அழுது அழுது அவங்களுடைய முகத்துல தழும்பே விழுந்து விட்டு, அந்த அளவுக்கு பயங்கரமா அல்லாஹ்வுடைய அல்லாஹ்வுடைய பயத்திற்குரியவர்கள் தான் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ்வே குர்ஆன்ல அவர்களை பத்தி சொல்லி காட்டுறான், அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய அச்சத்துல மூழ்கினவங்க. அதனால ஏதோ வீட்டு வேலையா இருந்திருப்பாங்க போல, ரெண்டு நாள் ரொம்ப பிஸியா இருந்திருப்பாங்க, அதனால சொல்ல மறந்துருப்பாங்க போல, அப்படி நினைக்க கூடாது, நம்மள மாதிரி நினைச்சிடக்கூடாது. அப்ப யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் ரெண்டு நாள் ஆச்சு, மூணு நாள் ஆச்சு சொல்ல காணோம். அல்லாஹ் தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு வஹி அறிவிச்சான், யஹ்யாட்ட ஒரு அஞ்சு விஷயத்த சொல்லி மக்களுக்கு எல்லாம் சொல்ல சொன்னேன், ஆனா இன்னும் சொல்ல காணோம், நீங்களாவது அதை கேட்டு நீங்க என்னன்னு கேட்டு சொல்லிருங்க அப்படின்னு. உடனே யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்துல வந்தாங்க, சொந்தக்காரவங்க தானே, வந்து சொன்னாங்க, என்ன யஹ்யா, அஞ்சு விஷயத்தை அல்லாஹ் ஏதோ வஹி அறிவிச்சு உங்கள்ட்ட சொல்ல சொன்னானா, ஆனா ஒரு நாள் ரெண்டு நாள் ஆயிடுச்சு இன்னும் சொல்ல காணும்னு சொல்றாங்க, அல்லாஹ் சொல்றான், அந்த விஷயத்த நான் சொல்லிடட்டுமா அப்படின்னு கேட்டான். உடனே யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, வேணா வேணா அதை சொல்லிடாதீங்க, அல்லாஹ் சொல்ல சொல்லி நான் சொல்லாம இருந்தா அல்லாஹ்வுடைய வேதனை என் மேல இறங்கிருமோன்னு நான் பயப்படுறேன், அதனால நானே சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க, பள்ளிவாசலுக்கு போனாங்க. எல்லா மக்களையும் ஒன்னா கூட சொன்னாங்க, கூட்டி சொன்னாங்க, மக்களே அல்லாஹு தஆலா ஐந்து விஷயங்களை வஹி அறிவித்தான், அதிலே ஒன்று என்னவென்று சொன்னால் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். இந்த ஹதீஸ் திருமதியில் வருகிறது. சொன்னார்கள், லா துஷ்ரிக் பில்லாஹி ஷையா, அல்லாஹ்வுக்கு எதையும் நீங்கள் இணை வைக்காதீர்கள். இணை வைக்கக்கூடிய மனிதனுக்கு உதாரணம் என்ன தெரியுமா? இணை வைக்கக்கூடிய மனிதனுக்கு உதாரணம் என்ன தெரியுமா? அந்த இணை வைத்தலுக்கு உதாரணம் சொல்கிறார்கள், ஒரு மனிதர் ஒரு அடிமையை விலைக்கு வாங்கினார், அந்த அடிமையை அடிமையாக நினைக்கவில்லை, உயர்ந்த மாளிகை ஒன்றை எழுப்பி அந்த மாளிகையிலே இருந்து கொண்டு
எனக்காக வேண்டி நீ படிவிடைகளை செய்து கொள், நான் சொல்லக்கூடிய உத்தரவுகளை செய்து கொண்டிரு என்றெல்லாம் சொன்னார் அந்த எஜமானர். ஆனால் அந்த அடிமையோ அந்த அந்த இடத்திலே அந்த உல்லாச மாளிகையிலே வசித்துக் கொண்டு எல்லா இன்பங்களையும் அனுபவித்துக் கொண்டு இவருக்குடைய ஆணைகளை எடுத்து நடக்காமல் இன்னொரு மனிதருக்கு மரியாதை கொடுத்து அவருக்கு மரியாதை கொடுத்து அவருடைய காரியங்களை எடுத்து நடத்தினால் இவரை விலைக்கு வாங்கி இவருக்காக வேண்டி பெரிய மாளிகையை எழுப்பி கொடுத்த அந்த எஜமானர் இவர் மீது கோபப்படுவாரா படமாட்டாரா? அதே போலதான் அல்லாஹ் நமக்கு எல்லா ஆயுளையும் தந்தான், நல்ல சுகத்தை தந்தான், நல்ல நியமத்தை தந்தான், நல்ல குடும்பத்தை தந்தான், நல்ல வீட்டை தந்தான், நல்ல வாழ்க்கையை கொடுத்தான், எல்லா விதமான சொகுசான வாழ்க்கைகளை நமக்கு கொடுத்தான். அந்த அல்லாவை நினைப்பதற்கு பகரமாக வேறு யாரையோ நினைத்துக் கொண்டு அல்லாவுக்கு புறம்பாக நாம் நடந்தால் அல்லாஹ் நிச்சயமாக இதை தாங்கிக் கொள்ள மாட்டான். இதுதான் இணை வைத்தல். இணை வைத்தலுடைய உதாரணம் இதுதான். கண்ணியமானவர்களே, இந்த இணை வைத்தலை நீங்கள் இணை வைக்க வேண்டாம். இரண்டாவது விஷயம் என்னவென்று சொன்னால் தொழுகை. இரண்டாவது விஷயம் தொழுகை. அப்ப அந்த காலத்திலேயும் தொழுகை இருந்திருக்கு. இன்று ஓதப்பட்ட வசனங்கள்ல கூட இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடம், அதாவது மத்குர் ஃபில் கிதாபி இஸ்மாயில் إنه كان صادق الوعد وكان رسول النبي وكان يأمر أهله بالصلاة والزكاة وكان عند ربه مرضيا. தன்னுடைய கூட்டத்தார்கள் என்ன செஞ்சாங்க? தொழுகையை கொண்டு ஏவினார்கள், ஜகாத்தை கொண்டு ஏவினார்கள். இன்னும் வக்கான عند ربه مرضيا, தன்னுடைய இரட்சகரிடத்தில் அவர்கள் பொருந்தப்பட்டவர்களாக அவர்கள் அல்லாஹ்விடத்தில் இருந்தார்கள், அல்லாஹ்வினால் பொருந்திக் கொள்ளப்பட்டவர்களாக இருந்தார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுவான். அப்ப தன்னுடைய கூட்டத்தாருக்கு தொழுகையை ஏவக்கூடியவர்களாக நபிமார்கள் இருந்தார்கள் என்றால் தொழுகை என்பது அந்த காலத்திலும் இருந்திருக்கிறது, ஜக்காத் என்பது அந்த காலத்திலும் இருந்திருக்கிறது, நோன்பு என்பது அந்த காலத்திலும் இருந்திருக்கிறது. யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், மக்களே நீங்கள் தொழுங்கள், நீங்கள் தொழுகையிலே அல்லாஹுக்காக வேண்டி சஜிதா செய்யக்கூடிய இடத்தை நீங்கள் நோக்குங்கள். அப்படி அல்லாமல் அங்கும் இங்கும் நீங்கள் தொழுகையிலே நீங்கள் திரும்பி பார்ப்பீர்களே ஆனால் ஒரு மனிதர் பெரிய எஜமானர் உங்களிடத்திலே முதலாளி பேசிக் கொண்டிருக்கிறார், பேசுவதை நீங்கள் கேட்காமல் அங்கும் இங்கும் திரும்பி பார்த்தால் அவருக்கு கோபம் வருமா வராதா? அதே போலதான் தொழுகையிலே நின்று கொண்டு உங்களுடைய கவனங்களை சிதற வைத்தால் அல்லாஹ் உங்களின் மீது கோபப்படுவான், அல்லாஹ் உங்கள் மீது கோபப்படுவான். இது இரண்டாவது விஷயம். மூன்றாவது விஷயம் என்னன்னு சொன்னால் நோன்பாகும். நோன்பு என்பது இருக்கிறதே, நோன்பு என்பது அது ஒரு நோன்பை நீங்கள் நிறைவேற்றுங்கள். நோன்பு என்பது கஸ்தூரி நிரப்பப்பட்ட ஒரு பையை போல, அந்த பையனுடைய வாடை நமக்கு வர வேண்டும் என்று எல்லோரும் ஆசைப்படுகிறார்கள். அதே போலதான் நோன்பாளியினுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வாடை அல்லாஹ்விடத்திலே கஸ்தூரியாக மதிக்கப்படுகிறது. இது மூன்றாவது விஷயம். நான்காவது விஷயம் என்னவென்று சொன்னால் சதகா, தர்மம். தர்மத்தினுடைய உதாரணம் என்ன தெரியுமா? ஒரு மனிதர் எதிரிகளால் துரத்தப்படுகிறார், துரத்தி பிடிக்கப்படுகிறார், கை கால்கள் அனைத்தும் சங்கிலியால் பிணைக்கப்பட்டு அழைத்து கொண்டு போய் அவர் சிறையிலே வைக்கப்படுகிறார். சிறையில் வைக்கப்பட்டவுடன் அந்த எதிரிகள் கேட்கிறார்கள், உன்னிடத்திலே பகரத்தொகை ஏதாவது இருக்கிறதா? அதை கொடுத்து விட்டு நீ விடுதலை பெற்று செல் என்பதாக சொல்கிறார். அவரிடத்திலே இருந்த குறைந்த நிறைய எல்லா செல்வங்களையும் அந்த எதிரிகளிடத்திலே ஒப்படைத்து விட்டு விடுதலை பெறுகிறார். இதே போலதான் சதக்கா செய்யக்கூடியவர்கள் எவ்வளவு பெரிய தண்டனைக்குரியவர்களாக இருந்தாலும் அவருடைய சதக்கா அவருடைய நரக வேதனையை விட்டு அவர்களை பாதுகாக்கும் என்பதாக சல்லாஹ் சொன்னார்கள். இது நாலாவது விஷயம். ஐந்தாவது விஷயம் என்னவென்று சொன்னால் திக்ர், அல்லாஹ்வுடைய திக்ர், அல்லாஹ்வை திக்ர் செய்வது. இந்த திக்ரினுடைய உதாரணம் என்னவென்று சொன்னால் மத்தலு ரஜுலின் தாலபுகள் அது, அதாவது எதிரிகள் பிடிக்கிறார்கள், எதிரிகள் பிடிக்கிறார்கள், பிடிப்பதற்காக துரத்துகிறார்கள். அந்த மனிதர் பெரிய கோட்டைக்குள்ளே சென்று தன்னை தற்காத்துக் கொள்கிறாரே, இதுதான் திக்ருக்கு உதாரணமாகும். ஒரு மனிதர் திக்ரோடு இருப்பாரேயானால் அவர் எதிரிகளிடம் இருந்து பாதுகாக்கப்படுவார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹுவும் குகையிலே பதுங்கியிருக்கக்கூடிய நேரத்திலே எதிரிகளினுடைய நடமாட்டம் கண்களுக்கு நன்றாக தெரிகிறது, காலை பார்க்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதுங்கி இருக்கக்கூடிய அந்த குகையினுடைய அமைப்பு எப்படி இருந்தது என்றால் நபி அவர்கள் மேலே பார்க்கும் போது அந்த அவர்கள் நடமாடக்கூடிய அந்த காலடி தெரிகிறது. இந்த நிலையில் எதிரிகள் மட்டும் குனிந்து பார்ப்பார்களேயானால் நபி பதுங்கி இருக்கக்கூடிய இடம் நிச்சயமாக தெரியும். ஆனால் என்ன நடந்தது? அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், எதிரிகள் நெருங்கி விட்டார்கள், நாம் பிழைப்பது கஷ்டமாகிவிட்டது, அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபூபக்கரே லா தஹசன் இன்னல்லாஹ மஅனா, இதா திக்ர், லா தஹசன், கவலைப்படாதே, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான், அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான், நாம் இருவர் என்று நீ நினைக்காதே, நம்மோடு மூன்றாவதாக அல்லாஹ்வும் இருக்கிறான். இதுதான் திக்ருங்கிறது. சரியான நேரத்திலே அல்லாஹ்வை திக்ர் செய்வது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், வயம்மா யன்ஸகன்னக மினஷ் ஷைத்தானி நஸ்ஹுன் ஃபஸ்தஈத் பில்லாஹ் இன்னஹு ஹுவஸ் ஸமீஉல் அலீம் அல்லாஹ் சொல்கிறான்,
அதாவது ஒரு இன்னல்லதி நத்தக்கவ் தக்குவாவுடையவருடைய அடையாளம் என்ன தெரியுமா? இது அமசகும் தாயிஃபும் மின ஷைத்தான், ஷைத்தானுடைய தீண்டுதல் ஒரு கல அதாவது ஊசலாட்டங்கள் அவர்களுக்குள்ளே உருவாகிவிட்டால் ததக்கரு உடனே அல்லாஹ் நடப்பாங்க, அல்லாஹ் நடப்பாங்க. ஃபைதாஹும் முபசிரூன் அவர்கள் அகப்பார்வையுடையவர்களாக மாறிவிடுவார்கள். உடனே என்ன செஞ்சிருவாங்க? சிந்திக்கக்கூடியவர்களாக மாறிவிடுவாங்க. அல்லாஹ் நம்மளை தண்டிப்பான், இந்த பாவத்தை செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு விழிப்பு நிலைக்கு அவர்கள் வந்து விடுவார்கள். அல்லாஹ் சொல்லுறான், திக்ருடையவர்கள் ஷைத்தானை விட்டு பாதுகாக்கப்படுகிறார்கள், திக்ருடையவர்கள் உலக எதிரிகள் நம்மிருந்து பாதுகாக்கப்படுகிறார்கள், திக்ருடையவர்கள் உள்ளத்தினுடைய உயிரோட்டத்தை பெறுகிறார்கள், திக்ருடையவர்கள் நாளை மறுமையிலே உயர்ந்த அந்தஸ்துக்குரியவர்களாக மாறுகிறார்கள், திக்ருடையவர்கள் நாளை மறுமையிலே அல்லாஹினுடைய அரிஷுக்கு அருகிலே ஒளி வெள்ளத்தால் சூழப்பட்டவர்களாக சந்தோஷம் மிகுதியினால் உல்லாசத்தோடு இருப்பார்கள். இவ்வளவு அந்தஸ்துகளை தரக்கூடிய இந்த திக்ர் நிச்சயமாக ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் தேவை. அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட உண்மையான திக்ருடையவர்களாக ஆக்குவானாக. அப்படி திக்ர் இல்லை என்றால் ومن اعرض عن ذكري فان له معيشه ضنكا நெருக்கடியான வாழ்க்கை அவர்களுக்கு உண்டாகும். அந்த நெருக்கடியான வாழ்க்கையை விட்டு அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியமானவர்களே, ஒரு முக்கியமான அறிவிப்பு, அதாவது ஒவ்வொரு ரமலான் மாதத்திலும் சனிக்கிழமை என்று அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு இரவு சனிக்கிழமை என்று குர்ஆன் ஹல்கா நாம் வைப்போம். அது பழக்கம். அதாவது இப்பொழுது ஒரு அரை மணி நேரத்துக்கு பின்னாலே இன்ஷா அல்லாஹ் குர்ஆனுடைய ஹல்கா ஆரம்பமாகும். அந்த குர்ஆன் ஹல்காவிலே கலந்து கொள்ளக்கூடியவர்கள் இன்று இரவு யாராவது தங்கக்கூடியவர்களாக இருந்தால் சொல்லிவிட வேண்டும். ஏற்கனவே சொல்லிவிட்டால் இன்ஷா அல்லாஹ் சஹருக்கும் அவருடைய உணவு ஏற்பாடுகள் செய்யப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கும் அந்த குர்ஆனுடைய ஹல்கா ஒரு மணி நேரம் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.